ஸோ நீங்கள் ஒரு மதர் போர்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த மதர் போர்டு மேனுஃபேக்சரோட இஷ்டம் அது. இதெல்லாம் சிப் செட்டுமே எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்துருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து மதர் போர்டு மேனுஃபேக்சரோட இஷ்டம். ஸோ அதில் வந்து என்ன வகையான டிஸ்பிளே அவுட் புட்ஸ்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயினாக இருக்கிற டிஸ்பிளே அவுட் புட்ஸ் பற்றி வந்து சொல்கிறேன். நீங்கள் மதர் போர்டு வாங்கும்போது என்ன இருக்குதோ அது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அவங்க மானிட்டர், அதாவது உங்களோட அவுட் புட் டிவைஸ் மானிட்டர் டிவி எதில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதில் அந்த போட்டு தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாங்க. ஸோ அந்த கீழே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு பழைய ஸ்டாண்டில் தான் அனுப்பிச்சலாமா விஜிஏ. ஸோ விஜிஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க, இது வந்து எப்படின்னு சொல்ல ஒரு அனலாக் சிக்னல் கொண்டு போகக்கூட ஒரு கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டிசப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ளூ கலர் ப்ளக்கோட பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு எண்ணிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வந்துருக்கும். ஸோ ப்ளூ கலரில் இருந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுண்ட்ரி மாரி வச்சு அது உள்ள பின்ஸ் பின்ஸாக பையன்னு இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ மாதிரி வந்துருக்கும். ஸோ எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு விஜே அப்படின்னா அது டிசப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் அது ப்ளூ கலர் இருக்கணும்னு இல்லை, ப்ளூ கலர் பையன் பொதுவாக வந்துருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பையன் வந்து ஒரு லாக்கிங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இருந்துருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த ரெண்டு ஸ்க்ரூஸ் வந்துருக்குது. ஸோ ரெண்டு சிலையுமே நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அங்கேயே நின்றுக்கும். ஸோ அதுக்கு தான் அங்கே மெக்கானிசம் வந்து இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அனலாக் சிக்னல்ஸ் தான் கொண்டு போகும். ஸோ இப்போ இருக்கலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல்ஸ். ஸோ அனலாக் சிக்னல்ஸுங்கிற பையன் கொஞ்சம் பழைய சிக்னல். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பழைய டிவியில் எல்லாமே ஏதோ அலைகள் மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி கிளிச்சியாக வந்திருக்கும் இல்லைங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய அனலாக் சிக்னல். ஸோ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா சில விஜேயில் வந்திருக்கலாம். இதனால எதுக்கு இதில் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த இதுக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவைஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஜே சப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ப்ரொஜெக்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஜே போர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழைய டிவைஸஸ்க்கு கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த விஜே தான் இருக்கும் அப்படிங்கிறனால இனி இந்த இதுக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ பொதுவாக இந்த பழைய பிரிண்டர்ஸ் பழைய பிசிஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துருக்கும். ஸோ பழைய டிவைஸஸை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதே இருக்குமே விஜே இருந்துகிட்டு வருது. ஸோ அதாங்க விஜயை பற்றி சொல்லலாம் அப்படின்னா இது மேக்ஸிமம் எவ்வளோ ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2048x1536 இதான் அதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன். இன்னும் கம்மியாக கூட சொல்லுவாங்க ஆனால் இதை இருக்கிறல மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 85Hz பார்த்தீங்கன்னா அந்த ஓடம் விஜேயில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 85Hz இருக்க ஓடம். அதுக்கப்புறம் நான் சொன்ன ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஓடம். ஸோ இன்னைக்கு தேதிக்கு எப்படிங்க சொல்லி பார்க்குற என்ன நிறைய ரெசல்யூஷனாக இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற மானிட்டர் சைஸ் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுமே நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற ரெசல்யூஷன் நமக்கு போதுமான அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ இது பார்த்தீங்க ஒரு பழைய சிக்னல் அப்படிங்கிறனால இல்லை மேக்ஸிமம் இவ்வளோ பையன் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இது எது யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல மாதிரி பழைய டிவைசஸ்க்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜேலேருந்து இன்னொரு பிரச்சனையும் பையன் வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா விஜேயில் வந்து அனலாக் சிக்னல்ஸ்னு சொன்னாங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இதால் வந்து ஆடியோ பையன் கொண்டு போக முடியாது. ஸோ நீங்கள் வந்து அவுட்புட் ஒன்று வச்சிங்க அப்படின்னா தனியாக ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ சிக்னல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ஸோ அவங்க தனியாக ஏதாவது ஸ்பீக்கர் அவுட்புட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ விஜேயில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ விஜே அடுத்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிவிஐ அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஒன்று வந்துருக்குது. ஸோ இப்போ தான் பார்க்குற கிட்டத்தட்ட விஜே மாதிரி தான் வந்திருக்கும், இன்னும் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி வித்தியாசங்களுமே வந்துருக்குது. ஸோ இந்த டிவிஐ வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த டிவிஐமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற விஜே மாதிரி தாங்க வந்திருக்கும். ஆனால் இந்த டிவிஐலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகை வந்துருக்குது, டிவிஐ டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டிவிஐ டி இருது இல்லையாங்க. ஸோ இது வந்து ஹெச்டிஎம்ஐ வீடியோ கம்பேட்டபிள் சிக்னல் பையன் ஒன்று கொண்டு போவோம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இந்த டிவிஐ டியில் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐக்கான சிக்னலும் கொண்டு போகலாம். நீங்கள் டிவிஐ டு ஹெச்டிஎம்ஐ கன்வெர்டர் தான் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ சிக்னல்ஸ் பற்றி வந்து கொண்டு போகும். ஆனால் டிவிஐயில் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து ஹெச்டிஎம்ஐக்கும் கம்பேட்டபிலிட்டி வந்துருக்குது, விஜேக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பேட்டபிலிட்டி வந்துருது. ஸோ நீங்கள் வந்து சீப்பான அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிவிஐயை வந்து விஜே கனெக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்ல ரெண்டுக்குமே இதாங்க. இந்த டிவிஐலேயே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வகையமாக பார்த்தீங்கன்னா வந்துருக்குது, அதாவது ரெண்டுமே சம்மந்தம் இல்லை, இது பையன் வேறு ஒரு தனி ரகம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா டிவிஐ சிங்கிள் லிங்க் கனெக்ஷன், டிவிஐ டூ லிங்க் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதாங்க மாறும். ஸோ ரெஃப்ரெஷர் கூட பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான், 60Hz தான் வந்து ஓடும். ஆனால் ரெசல்யூஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து வேறுபடும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க இந்த சிங்கிள் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா 1920x1200 இதான் அதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன். டியூல் லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2560x1600 ஸோ இதான் அதோடைய மேக்ஸிமம் ரெசல்யூஷன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ரெசல்யூஷன் தான் வந்து வித்தியாசம். ஆனால் இல்லை பார்த்தீங்க ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அதாவது இந்த கேபிள்ங்கிறது எங்கே சொன்ன மாதிரி விஜே விட பையன் பெருசாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பல்காக பெருசு பெருசாக இருந்திருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படிங்க சொல்ல இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கனெக்ஷன்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது, அதாவது நிறைய கலர் ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா ரெட் கலர் பார்க்க முடியாது, ப்ளூ கலர் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட்லாம் வராது. கலர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது, அதாவது கலர் ஸ்பேஸ் அப்படின்னா இந்த சார்ட் தாங்க. ஸோ இந்த சார்ட்டில் என்ன இல்லை இருக்கிற நிறைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண முடியாது, ஒரு சில கையெடுக்க கலர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ அது இதுக்கான அர்த்தம் கலரே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. ஆனால் அது மட்டும் பார்த்தீங்கன்னா விஜியில் வந்து அதே டிஸ்அட்வான்டேஜும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. அதாவது எப்படிங்க சொல்ல ஆடியோ பார்த்தீங்கன்னா எதுவும் கொண்டு போகாது. ஸோ நீங்கள் இதுக்கும்
தனியாக ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ எல்லாம் போய் அப்படின்னு சொல்லி டிவை விஜே எல்லாமே கொஞ்சம் வந்து பழைய கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா புது கனெக்ஷன்ஸ். புது கனெக்ஷன்ஸ் சொல்லும்போது நீ தேதிக்கு மதர் போர்டில் பேசிக்காக வரக்கூடிய கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புது கனெக்ஷனாக இருந்தாலும் எல்லாம் நீ தேதிக்கு வந்து பேசிக் வந்து ஆயிடுச்சு. ஸோ முதல்ல ஹெச்டிஎம்ஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஹெச்டிஎம்ஐங்கிறது கூட பையன் ஒரு டிஸ்பிளே அவுட் புட் கனெக்டர், ஒரு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐங்கிறத இன்னைக்கு தேதி நம்ம நார்மலாக இன்னைக்கு மாடர்னே வந்துட்டு இருக்கிற டிவைஸில் ஒரு அவுட் புட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 1.4 மற்ற கனெக்டர்ஸோட இதால் இன்னும் நிறைய கலர்ஸ் பற்றியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 4K 30Hz வரைக்கும் பார்த்திங்கன்னா போக முடியும். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை லாக்கிங் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா வந்து கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் சும்மா லைட்டாக ஆடிக்கிட்டே இருந்தாலுமே கூட அது வெளியில் வரதுக்கு போய் வாய்ப்பு வந்து அதிகம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா வந்து 21:9 வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பார்த்திங்கன்னா கிடையாது. அஃபிஷியல் சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ 21:9 வீடியோஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த சினிமெட்டிக் பார்லாம் கொஞ்சம் வச்சு வரும் இல்லைங்க. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி யாருமே பார் வச்சுருந்தீங்க நம்மளோட அருமாரி வீடியோ பார்த்துருவாங்க. ஸோ அது மாதிரி வைடாக இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட் ரேஷியோ வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த எச்டிஎம்ஐ 1.4 அஃபிஷியல் சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எச்டிஎம்ஐ 2.0 பார்த்திங்கன்னா சரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே எப்படிங்க சொல்ல, ஸோ எச்டிஎம்ஐ 1.4லேருந்து எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா சரி பண்ணிட்டாங்க. எச்டிஎம்ஐ 2க்கும் எச்டிஎம்ஐ 1.4க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1.4லேருந்து எல்லா பிரச்சனையும் பார்த்திங்க அப்படின்னா எச்டிஎம்ஐ 2.0லேருந்து சரி பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன இன்னும் இது பார்த்து லாக்கிங் மெக்கானிசம் வந்து வரல. ஆனால் அது மட்டும் இல்லை பார்த்திங்க இதை மேக்ஸிமமாக வந்து எகிரிச்சு, அதாவது 4K தான் ஏன்னா 60Hz இருக்க பையன் சப்போர்ட் பண்ணுவோம். முன்னாடி பையன் 30Hz தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 60Hz வந்து இருக்குது. ஸோ ஹெச்டிஎம்ஐ 1.4க்கும் 2.0க்கும் அவ்வளோதாங்க பெரிய வித்தியாசம். இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ 2.1 அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து வந்துச்சு. ஸோ இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெசல்யூஷன் ஏற்றிருக்காங்க. நான் அந்த மட்டும் இல்லாமல் சில சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஏரி இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை. ஸோ மெயினாக இருக்கிற வித்தியாசங்கள் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல சொன்னது ரெசல்யூஷன் இல்லைங்க. ஸோ அது கூட பார்த்தா ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஏரி இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 8K 60Hz வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ ஒரு ரீசெண்ட் வந்துருது போல 8K 60Hz வரைக்கும் வந்து போகும். 4K பார்த்திங்கன்னா 120Hz வரைக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொண்டு போக முடியும் இந்த ஹெச்டிஎம்ஐ சிக்னலாக இல்லை 2.1 சிக்னலால். ஆனால் ரெசல்யூஷன் அந்த ரெசல்யூஷன் மட்டும் பார்க்கும்போது 10K இருக்கவங்க கூட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 10K இப்போ என்ன கண்டென்ட் வருதுன்னு தெரியல. ஸோ எனவே 10K ரெசல்யூஷன் சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்துருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைனாமிக் HDR அதாவது ஹை டைனாமிக் ரேஞ்சு கூட சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது முக்கியமாக டைனாமிக் HDRக்கான சப்போர்ட் வந்துருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேண்ட் வித்மே வந்து ஏற்றிருக்காங்க. 48GBPSக்கு வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ பேண்ட் வித்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்னல் வழி எவ்வளோ டேட்டா போயிட்டு வருது அப்படிங்கிறதாங்க இன் கேஸில் பேண்ட் வித்து. ஸோ HDMI 2.1 வந்து இப்போ ரீசெண்டாக வந்துருக்குது. இல்லை என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் ஏற்றிருக்காங்க, பேண்ட் வித் தெரியுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் டைனாமிக் HDR சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ அதாங்க இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே போர்ட் பற்றி அதை பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே போட்டமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி கொஞ்சம் முக்கியமாக வளர்ந்துட்டு வருது. ஸோ டிஸ்பிளே போட்டுக்கும் HDMIக்குமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கனெக்டர்ஸில் வந்து வேறுபாடு வந்துருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போர்ட்லேயுமே அந்த 1.2 அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன மாடல்ஸ் வந்துருக்குது. முதல்ல 1.2 பற்றி தான் பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக லாக்கிங் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லோடலோட ஆட்டிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடுது. அதாவது விஜே அளவுக்கு ஸ்க்ரூ போட்டு வைக்கிற அளவுக்குலாம் கிடையாது, டிவிலையும் ஸ்க்ரூ வந்துருக்குது. ஸோ அந்த வகையில் ஸ்க்ரூ போட்டு வைக்கிற அளவுக்குலாம் வந்து கிடையாது. ஆனால் HDMI இல்லாத லாக்கிங் மெக்கானிசம் இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமாக தந்துருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இல்லை பேக்வர்ட்ஸ் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீப்பான கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம முன்னாடி பார்த்த டிஸ்பிளே அவுட் புட் கனெக்ஷன்ஸோட உங்களால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிஸ்பிளே போட்டுக்கு வந்து பேக்வர்ட்ஸ் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் இது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது 4K 60Hz பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோவும் கொண்டு போகலாம், நெட்ஒர்க்கோ கொண்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கான வீடியோஸ்க்கான சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. எப்படிங்க சொல்லுது வைடான ஸ்க்ரீன் ஃபார்மெட்டோட பார்த்தீங்கன்னா இது வந்து வரும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்பிளே போட் 1.3 பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன சீப்பான கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். வேறு எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். என்ன இதில் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா 8K போயிடுச்சு. ஸோ இந்த தேதிக்கு வர அந்த 8K ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இருக்குதுலங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே போட் 1.3 தான் ஓடுதான் தெரியல. வச்சு அந்த 8K சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே போட் 1.3 பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. இதில் அதே ஆடியோ இருக்குது, நெட்ஒர்க் இருக்குது, மற்ற ஆடியோ சிக்னல்ஸுமே பார்த்திங்கன்னா வந்துருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அடாப்டிவ் சிங்க் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியுமே பார்த்திங்கன்னா வந்து தந்துருக்காங்க. ஸோ அதாவது இந்த அடாப்டிவ் சிங்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து
சில எஃப்எஸ்லுமே அவுட்புட் தரும் எனக்கு. ஸோ அந்த அவுட்புட் எல்லாமே உங்கள் மானிட்டர் ஏற்ற மாதிரி பையன் மாற்றிக்கும். ஸோ அதாவது உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டில் வர எஃப்எஸ் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க மானிட்டரோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்க மாறும். ஸோ அதோடைய சப்போர்ட் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போட் 3.1 இருக்குது, 3.1 இந்த டிஸ்பிளே போர்ட் 1.3 வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க சொல்லுவாங்க. இதுக்கெல்லாமே நடுவில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே போர்ட் 1.4 அப்படின்னு கூட பதினொன்று வந்து வந்துச்சு. ஸோ இதுக்கும் 1.3 என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை வந்து புதுசாக டிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு புது கம்ப்ரஷன் பற்றி அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டிஎஸ்சி கம்பெனிக்காரங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனிக்காரங்கள அந்த சைடில் வந்தவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு கம்ப்ரஷன், ஆனால் எப்படி நீங்கள் சொல்லி கம்ப்ரஷனால உங்களுக்கு லாஸ்ட்லெஸ் வீடியோ லாஸ்ட்லெஸ் ஆடியோ எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி இதுவும் ஒரு வகையான கம்ப்ரஷன் தான் பார்த்திங்கன்னா வந்துருக்கும். கம்ப்ரஷன்னா அவங்க வீடியோ ஆடியோ சிக்னல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புறது தான் வந்துருக்கும். பெருசாக குவாலிட்டி லாஸ் இருக்கும்னு சொல்லுவாரு, ஸ்டில் ஏதோ ஒரு கேக்கில் கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ அதாங்க இது ஒரு சிம்பிளாக கான்செப்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ டிஎஸ்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே ஸ்ட்ரீம் கம்ப்ரஷன் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதான் அதோடைய சின்ன பேர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே போட் 1.4 பார்த்திங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டிஎஸ்சியை வச்சு பார்க்கும்போது டிஸ்பிளே போட் 1.4 மேக்ஸிமம் 8K 60Hz இருக்கும் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க சொல்கிறாங்க. ஆனால் டிஎஸ்சி எடுத்துட்டீங்க அது இல்லை டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இல்லை அது டிசேபிள் இருக்குது அப்படின்னா 8K 30Hz வரைக்கும் ஓடும் டிஸ்பிளே போட் 1.3 மாதிரி அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஎஸ்சி தான் இதை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த கம்ப்ரஷன் யூஸ் பண்ணுற மூலிமா டிஸ்பிளே போட் 1.4 8K 60Hz வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க சொல்கிறாங்க. இப்போ இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போட் 2.0 பார்த்திங்க வரப்போகுது. அதை பார்த்திங்கன்னா 2019 விசா கம்பெனிக்காருக்கு பார்த்திங்க சொல்லிட்டாங்க. ஸோ விசா தான் வந்து இந்த டிஸ்பிளே போட்டுக்கான விஷயங்கள் எடுத்து போய் ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து எப்போ டிஸ்பிளே போட் 2 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா கொரோனா லாக்டவுனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால இந்த டிஸ்பிளே போட் 2.0 வந்து எப்படி சொல்லி கன்சூமர்ஸ் கையில் வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியல. ஸோ அதனால் பார்த்திங்க கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் அந்த வகையில் இவங்க எல்லாமே ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8K 60Hz வந்து நார்மலாக ஓடும். அந்த அது மட்டும் பார்த்திங்கன்னா வந்து HDRல சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹை டைனாமிக் ரேஞ்சிலே பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுவோம் 8K 60Hz. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில கம்ப்ரஷன் யூஸ் பண்ணுற மூலியமாக அதான் டிஎஸ்சி யூஸ் பண்ணுற மூலியமாக ஒரு சிங்கிள் 16K மானிட்டர் 60Hz யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட ப்ராமிஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த டிஸ்பிளே போட் 2 இந்த டிஸ்பிளே போட் 2 வந்து சொல்கிறேன். ஸோ 16K மானிட்டர் 60Hz வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இந்த கம்ப்ரஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ரஷன் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 8K 60Hz வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்டில் வந்துச்சு அப்படின்னா எல்லாம் மாறுது வாய்ப்புகள் வந்துருக்குது. ஆனால் இப்போதைக்கு கன்ஃபார்மாக வந்து இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யா அதாங்க டிஸ்பிளே போட் 2 பற்றி சொன்னோம் அப்படின்னா இது கூட பார்த்திங்க அப்படின்னா மினி அப்புறம் மைக்ரோ HDMI அப்படின்னா ஒரு சில கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துருக்குது. ஸோ எல்லாமே இந்த HDMI-ஓடைய மைக்ரோ அண்ட் மினி வெர்ஷன்ஸ் தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை மினி டிஸ்பிளே போட்டுமே ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க இதை வந்து நிறைய இடத்துல வந்து பார்க்குறதுல பார்த்தாலுமே கூட ரொம்ப தலைவலிங்க இதெல்லாமே. அதுக்கு தனியாக கன்வெர்ட்டர் வாங்கிட்டு அப்படிலாம் அதுக்கு தனியாக வைக்க முடியிட்டு. ஸோ அது வந்து இன்னும் பெருசாக ஸ்டாண்டர்ட் வந்து ஆகல. பஸ்ஸில் இதுக்கான வெர்ஷன்ஸ்லாம் கூட பதிவாக வந்துருக்குது. ஸோ இன்றைக்கி தேதி வரைக்குமே இருக்கக்கூடிய டிஸ்பிளே அவுட்புட்ஸ்லாம் என்னெல்லாமே இருக்குது எல்லாமே என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே சிம்பிளாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதெல்லாமே இன்னும் நிறைய உள்ளே போகலாம். பஸ்ஸில் இந்த வீடியோ இறங்க ரொம்ப நேரம் போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இறக்குமே இவ்வளோ தான் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே இந்த டிஸ்பிளே அவுட்புட்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ வீடியோ எங்கேயும் முடிச்சலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதாங்க சொல்லணும் தோணுது அண்ணன்.